இன்னைக்கு ஜனவரி 14 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து வெண்ணிலாவோட டீம் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அபியோட டீமும் என்னென்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தான் இந்த மாதிரி மார்க் வாங்கி கெத்தை காட்டுவோம், அவங்கெல்லாம் நம்ம கிட்டேயே வர முடியாது அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸை மட்டும் நம்பிகிட்டே இருக்கக்கூடாது, சில ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணணுன்னே. அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வெண்ணிலா வந்து அவங்க அம்மா கிட்டே போய், அப்பா காலேஜுக்கு வந்தாராமா அப்படின்னு கேட்கும்போது, வரதன்ராஜன் வெளியில் வர்றாரு, ஆமாம்மா நான் வந்தேன், இந்த மாதிரி அந்த பையனை பார்க்கணும் வந்தேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு பார்க்க முடியலன்னு வந்துட்டேன் அப்படின்னோடனே, இங்கே பாருமா நீ ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு நீ படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணு, வேறு எந்த இதை பற்றியும் யோசிக்காத, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அட்வைஸே கொடுக்குறாரு. அப்போனே வெண்ணிலா அப்படி இல்லைப்பா, உங்களுக்கு அவரை பற்றி தெரியல, நான் படிக்கணுங்கிறதுக்காக அவர் எனக்கு, நான் படிக்கும்போது என்னை கலெக்டர் அந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டதே அவர் தான், அதுவும் இல்லாமல் எனக்கு படிக்கும் காஃபிலாம் போட்டு தருவார் அப்படின்னோடனே, இங்கே பாருமா கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ப முடியாது, பட்டு திருந்துன்னு உன்னால் என்னால் ஒன்று விடவும் முடியாது, ஏன்னா உங்கள் அக்கா விஷயத்துலேயும் நான் ரொம்ப பட்டுட்டேன், அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வெண்ணிலா அப்போ பார்த்து வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ வரதுன்னு என்ன சொல்கிறாருனா, இங்கே பாருமா எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் பேசுகிற அளவுக்கு உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் இங்கேருந்தே பேசணுன்னே வெண்ணிலா ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறாங்க. அப்போ துளசி பேசுகிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து ஈவெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வெண்ணிலா வந்து வெளியில் வந்து மெதுவாக எட்டி பார்க்குறாங்க, வரதுன்னும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. இப்போ எப்படின்னாச்சும் சூர்யா சார் கிட்டே பேசணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அம்மா நீ வெளியில் துணி காயப்பட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஓடிப்போய் வெளியில் நின்று சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ சூர்யா என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் வீட்டுக்கு வந்து என் சட்டை பட்டனை நானே கழட்ட வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒன்று வெண்ணிலா கேட்குறாங்க, அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க தானே கழட்டணும் அப்படின்னோடனே, இந்த படத்துலலாம் நீ பார்த்ததில்ல ஹஸ்பண்ட் வந்தோடனே இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து கழட்டி விடுவாங்களே, தலையெல்லாம் கொதி முத்தாலாம் கொடுப்பாங்களே, அது மாதிரிலாம் நீ பண்ண வேணாமா அப்படின்னே வெண்ணிலா கேட்குறாங்க. என்ன என்ன நினச்சிங்க, வீட்டில் பொங்கி போட்டுட்டு உங்கள் கூடவே இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களோடனே, ஏன் கலெக்டராக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதா என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவை டீ போட்டு பேசுகிறாரு. அப்போ ஒன்று வெண்ணிலா இன்னும் டீலாம் பேசுகிறீங்க, வாய் நீளுதா அப்படின்னோடனே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ வந்து சமத்துவ பற்றிலாம் பேசுவல, நீ டா போட்டு பேசணுன்னே, அப்புறம் நான் சொல்லிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணோன்னே இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்கும்போது, அப்புறமா வெண்ணிலா கேட்குறாங்க, எங்கள் அப்பா வந்தப்போ எதுவும் சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்களா சார், எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சூர்யா வந்து, இல்லையே நான் எதுவும் செய்யலை அப்படின்னோடனே, அவர் வந்து படிப்பு மட்டும்தான் கவனத்தை வைக்கணும்னு சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னோடனே சூர்யா சொல்கிறாரு, இப்போ நம்மளும் அதை தானே பண்ணிகிட்ருக்கணோடனே, சரி சார் அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் சொல்லிட்டு வெண்ணிலா ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலேஜில் என்ன ஆகுதுன்னா, அபியோட குரூப் எல்லாருமே டான்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவோட கேங்கும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதே இடத்துக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. இப்போ அபி என்ன பண்ணுறாங்கன்னா, வெண்ணிலா கேங்கில் உள்ள ஒரு பொண்ணோட சட்டை ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க. அப்போ சூர்யா அங்கே வர்றாரு, வந்து அபி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, சார் இந்த மாதிரி இங்கே நாங்கள் அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னோடனே, இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த ஈவெண்ட்டெல்லாம் வச்சதே உங்களுக்குள்ளே யூனிட்டி வரணும் தான், ஆனால் அது வந்து வேறு பக்கம் பார்த்து போயிட்டுருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, சவுண்டை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு சூர்யா போனோன்னே, இப்போ வெண்ணிலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சூர்யா சார் சங்கடப்பட்டு போகிறார்ல, அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், வால்யூமை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடய என்னுடைய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.